காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். சரியா, என்னென்ன காம்பினேஷன் தெரியும் வாழ்க்கையில? என்ன படிச்சிருக்க? சீரிஸ், புரியுதா? சீரியஸ் காம்பினேஷன் என்ன? ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அடுத்த டோட்டல் வோல்டேஜ். நான் வி கொடுத்துருக்கேன், அப்போ வோல்டேஜ் என்ன ஆகும்? இந்த இடத்துல வோல்டேஜ், இதுக்கு அக்ராஸ் வந்து சம் வி ஒன், இதுக்கு அக்ராஸ் சம் வி டூ, வி த்ரீ. கரெக்டா, புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? அப்ப என்னோட டோட்டல் வி வந்து நான் வி ஒன் பிளஸ் வி டூ பிளஸ் வி த்ரீ எழுதலாம். விக்கு வந்தனா ஐஆர் ஈக்குவல் டு ஐ ஒன் ஆர் ஒன் பிளஸ் ஐ டூ ஆர் டூ பிளஸ் ஐ த்ரீ ஆர் த்ரீ. இப்ப நல்லா நீ வச்சுக்கோ. சரி, அந்த எக்ஸ்பிளைன் பார்த்தோமா? மேல இருந்து தண்ணி ஊத்த போறேன், கரெக்டா இல்லையா? இந்த மேல ஒரு லிட்டர் தண்ணி ஊத்துனா கீழே ஒரு லிட்டர் தண்ணி தானே வரும், வருமா வராதா? எல்லாரும் வழியா ஒரு லிட்டர் வருமா வராதா? வருமா வராதா? அப்ப கரண்ட் எல்லாத்துலயும் என்னது? சேம். அப்ப எல்லா கரண்ட் கேன்சல் பண்ணிட்டேனா ஆர் இஸ் ஈக்குவல் டு வெரி டிஃபிகல்ட்டி. புரியுதா? அப்ப நல்லா பாரு, இந்த மொத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம், அதான் ஆர் ஆயிரும். வோல்டேஜ் இவ்வளவு, கரண்ட் இவ்வளவு. புரியுதா? இதுல வந்து ஷார்ட்கட் என்ன? நல்லா பாரு, சீரிஸ் சொன்னா வோல்டேஜ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ஏன் இப்படி சொல்றேன்? எனக்கு கரண்ட் வந்து என்ன ஆயிரும்? கான்ஸ்டன்ட் ஆயிரும், கரெக்டா இல்லையா? அப்ப லெட் மீ சே, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சம் எக்ஸ்னு வச்சுக்கோ, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சம் ஒய்னு வச்சுக்கோ. அப்ப இதுக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் டிராப் எவ்வளோ? லாங் வெதர்ல என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கரண்ட் வேணும், இதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு வேணும், கரெக்டா இல்லையா? எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் தெரியணும். அப்போ ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்பேன், அப்புறம் கரண்ட் கண்டுபிடிப்பேன், அப்புறம் விசி கொண்டு ஐயர் போட்டு ஒரு இடத்துல போய் வோல்டேஜ் கண்டுபிடிப்பேன். ஷார்ட்கட் என்ன பண்ண போறேன்? வோல்டேஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ், இங்கே எக்ஸ் அங்கே ஒய். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு விஆ, கரெக்டா? இங்கே வேல்யூ வந்து எக்ஸ், அங்கே வேல்யூ ஒய். அப்போ இதை நம்ம எக்ஸோட ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிக்குவேன். புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ புரியலையா? அப்போ அங்கேருந்து இங்கே இதுக்கு அக்ராஸாக எக்ஸ் இருக்க போது, அதுக்கு அக்ராஸாக ஒய் இருக்க போது, எக்ஸ் ஒய் போட்டால் ஆன்சர் முடிஞ்சு. சால்வ் பண்ணி காட்டுறேன், பார்த்து கற்றுக்கோ. இங்கே பாரு, சப்போஸ் நான் வந்து ரெண்டு தியோ டூ சீரீஸில் சேர்த்து ஆன்சர் என்ன வரும்? ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ, கரெக்டா? சப்போஸ் என் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் அந்த சீரிஸ்ல சேர்த்தனா ஆர் இஸ் ஈக்குவல் டு எனி டிஃபிகல்ட்டி. புரியுதா? எப்பயுமே சீரிஸ் சேர்த்தா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இன் சீரிஸ் ஆர் ஈக்குவல் பார்த்தனா கிரேட்டர் தென் ஆர் ஒன் அண்ட் ஆர் டூ. ஆர் ஒன் விட அதிகமா இருக்கும், ஆர் டூ எது பெருசா இருக்கோ அதோட பெருசா இருக்கும். சொல்லுனா கெப்பாசிட்டி உள்டா, சின்னதை விட சின்னதா இருக்கும். இது வந்து பெருசை விட பெருசா இருக்கும். இப்ப நல்லா பாரு, கொஸ்டின் இல்ல. சொல்லு, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சொல்லு. எடுத்து ஒன் ஒன்னு கண்டுபிடிச்சு வந்தா மொத்தமா கிடைக்கும். அப்ப எனக்கு ஆர் ஈக்குவலன்ட் என்ன? ஆர் ஈக்குவலன்ட் என்ன? ஆர் ஈக்குவலன்ட் பார்த்தனா ஒன் பிளஸ் த்ரீ, விச் இஸ் நத்திங் பட் இங்க சிக்ஸ் போடுறதுனால ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, சரியா? அதனால ஒன்னும் இல்ல. செகண்ட் க்வெஸ்சன் என்ன? கரண்ட் த்ரூ த செல் வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். அதுக்கேற்ற மாதிரி பேட்டரியை டூ டைம்ஸ் வெளியே பண்ணி போட்டுக்கோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. சரி, மாற்றணுமா? சிக்ஸ் போடணும் போட்டுக்கோ. நான் இங்கே ஃபோர்டின் போட்டுக்குவேன் கொஸ்டினில், வோல்ட் பேட்டரியை டுவெண்ட்டி ஒன் போட்டுக்கலாம், சரியா? ஓகே, வி இஸ் ஈக்குவல் டு என்ன? ஐஆர். அப்போ கரண்ட் வேணும் வோல்டேஜ் எவ்வளோ? எயிட். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் டூ ஆம்பியரா? டூ ஐயப்பரா போடும் இஷ்டத்துக்கு. நான் எதே தான் சொன்னேன், கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டர். இது வரைக்கும் எவ்வளோ சேம், ரெண்டுத்துலேயுமே எவ்வளோ போகும்? எவ்வளோ? டூ ஆம்பியர், டூ ஆம்பியர் தான் போக போகுது. அப்போ வோல்டேஜ் அக்ராஸ், இதுக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் எவ்வளோ?
நல்லா பாரு எனக்கு v1 வேணும்னா v1 பார்த்தனா i into r1 2 into 1 2 ஆ வோல்டேஜ் அக்ராஸ் 2 வேணும்னா கரண்ட் into r2 i into 2 into 3 நல்லா 2 plus 3 6 8 வருதா 2 plus 6 8 வருதா கரெக்ட்டா அப்ப இத v1 plus v2 னு ஸ்ப்ளிட் ஆயிருக்கு புரியுது இந்த क्वेश्चन இத டைரக்ட் எப்படி சால்வ் பண்ணது சிடி வாஸ் நோ பக்வாஸ் இங்க பாரு இதோட ரேஷியோ என்ன 1 plus 3 ஆ அப்ப லெட் மீ சே இது x னா இது 3x ஆ கரெக்ட்டா இல்லையா அப்ப 4x is equal to என்ன 8 அப்ப x ஓட வேல்யூ என்ன x is equal to 2 கரெக்ட்டா இந்த பேசிக்கலி பார்த்தா ஷார்ட் கட்ல சொன்னா இந்த x வந்து 1 இல்ல கரண்ட் ஓட வேல்யூ சரியா x என்னது கரண்ட் ஓட வேல்யூ இப்ப நல்லா பாரு இங்க x இருக்குமா அப்ப x எவ்வளவு 2 அப்ப 2 3 சார் क्वेश्चन முடிஞ்சு புரியதா கெபாசிட்டர் நடத்துனேனா இருந்தாலும் வந்து எனக்கு ஆ டெஸ்ட் குடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்க நாங்க லூஸ்தனமா உட்கார்ந்து நீங்க மாறி எப்படி வந்துச்சு என்னடி எக்ஸ் நல்லா பாருங்க எம்சிக்யூ சால்வ் பண்ணி இல்ல போர்டு எக்ஸாம் சால்வ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி எம்சிக்யூஸ் எம்சிக்யூ நான் எப்பசி கேட்றேனா நீங்க எம்சிக்யூ இப்ப சொல்லு சொல்ல பிரின்சி ஹவாஸ் நேரே தீர்வோம் நானும் தான் 2 போடணும் சரி இந்த 2 2 6 சரியா சரி 24 பிரின்சி ஆசிக்கு ஏற்ற மாதிரி क्वेश्चन உருவாக்கி விட்டாச்சு சரியா இப்போ நல்லா பாரு 3 ஆ இந்த வேல்யூ x னு வச்சிட்டேனா இது 3x ஆ 3x 4x is equal to 24 x ோட வேல்யூ 6 ஆ அப்ப 6 18 क्वेश्चन முடிஞ்சு இப்படி போர்டு எக்ஸாம் பண்ணலாம் ஆமா போர்டு எக்ஸாம் see ஒண்ணுமே கிடையாது இங்க x அங்க 3x ஆ இப்போ எதை எப்படி சால்வ் பண்ண போற ஏன்னா பண்ணிட்டு கரெக்ட் r is equal to 2 plus 6 which is nothing but 8 current to enna total was 24 divided by 6 5 3 ya appa v is equal to i1 i r1 i evlo 3 r1 evlo 2 6 ah v2 is equal v1 v2 i r2 3 into 6 18 rendu de kootna 24 varudha puriyuda